அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எத்தனை மாதம் ஆனாலும் எனக்கு பீரியட்ஸே வரமாட்டேங்குது டாக்டர் அப்படிங்கிறதான். அம்னோரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது மாதம் மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் வராமல் தள்ளி தள்ளி போகிறது. அப்போது இந்த இளம் பெண்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதுக்கு சில விஷயங்கள், டாக்டர் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பீரியட்ஸ் வராமல் இருக்குது, ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்களேன் பீரியட்ஸ் வரத்துக்கு, வரவழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பெண் குழந்தைகள் கேட்குறாங்க. முக்கியமாக இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் வந்து, அடுத்து எனக்கு எக்ஸாம் வருது டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் வந்து 60 நாள் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் வராததுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, உடனே பீரியட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பெண் குழந்தைகள் கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்குங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்மோன்ஸை சரி பண்ணணும். ஆனால் இமீடியட்டாக அதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி பண்ணி பார்க்க முடியுமானா, இப்போ நான் சொல்லக்கூடிய 5 ஹோம் ரெமெடியில் ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வந்து பீரியட்ஸ் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை. இந்த சோற்று கற்றாழை வந்து திருமணம் ஆகாத இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்க ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். நார்மலாக அந்த கற்றாழையோடைய உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் எடுத்து 7 டைம்ஸ் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு கழுவிட்டு கருப்பட்டி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை அப்படியே எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கற்றாழையில் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் சில ஹார்மோனல் செயின்ஸை வந்து அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுக்கு குமரின்னு ஒரு பேரே இருக்குது. ஸோ நம்மளுடைய கன்னித்தன்மையை வந்து உணரக்கூடிய ஒரு விஷயமாக அந்த கற்றாழை வந்து பயன்படும் அப்படிங்கிறதுனால ரெகுலராக நீங்கள் கற்றாழை ஜூஸை வந்து கருப்பட்டி போட்டு இல்லை கற்றாழையுடைய மடல்களை சுத்தம் பண்ணி அதில் வந்து கருப்பட்டி போட்டு எடுத்துகிட்டு வர்றது நிச்சயமாக ஒரு நல்ல பயனாக இருக்கும். பட் ஓவர் ப்ளீடிங் வரும், எனக்கு வந்து பீரியட்ஸ் ரொம்ப நாள் தள்ளி போனால் ஓவர் ப்ளீடிங் வருங்கிறவங்களோ, எனக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்குங்கிறவங்களோ கற்றாழை எடுக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களும் கற்றாழை எடுக்க வேண்டாம். ஒன்று. அடுத்து வந்து சோம்பு குடிநீர். சோம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்து பிள்ளை பெற்ற பின் ஏற்படக்கூடிய அழுக்கை வந்து வெளிப்படுத்தும், லோக்கியல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வீரியமான ஒரு மருந்து வந்து சோம்பு. நிறைய எடுத்துக்கும் பொழுது, அளவாக எடுத்துக்கும் பொழுது அது ஜீரணத்தை நல்லா, செரிமானத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும். அந்த சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு 1-2 தட்டிட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அதில் கருப்பட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3-5 டேஸ் எடுத்தால் போதும். டெய்லி தொடர்ந்து 15-20 நாள் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் சப்போஸ் உங்கள் கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் உருவாகி அது வெளியே வராமல் இருந்தால் இந்த சோம்பு குடிநீர் எடுக்கும் பொழுது அது நிச்சயமாக வெளிப்பட்டுரும். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியை மத்தியான உணவுக்கு முன்னாடி வெந்நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 10-15 நாள் மட்டும் எடுத்தால் போதும். சப்போஸ் உங்கள் கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் உருவாயிட்டு அது வெளியே வராமல் இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கருஞ்சீரகம் எடுத்த உடனே அது வெளிப்பட்டுரும். ஏன்னா கருஞ்சீரகத்துக்கு அந்த அளவுக்கு வந்து சூடு உள்ளே ஒரு பொருளாக இருக்குது. அந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோக்வினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயில் வந்து கருப்பையை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி ரத்தத்தை நல்லபடியாக வெளிப்படுத்தும். ஸோ இது நார்மலாக எல்லாருமே பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்கிறேன், குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்களோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸாகவோ இருந்தால் இந்த கருஞ்சீரகம் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து வந்து பெருங்காயம். இந்த பெருங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் இதுக்கு அந்த தன்மை இருக்கானா, நிச்சயமாக இருக்குது. இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக வாங்கிக்கணும். அதை வந்து லைட்டாக வந்து ஒரு 4 சொட்டு நெய் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. அரை நெல்லிக்காய் அளவில் பாதி மட்டும், பாதியோடு அரை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, நம்ம மலை நெல்லிக்காய் கிடையாது, அரை நெல்லிக்காய் சின்னதாக இருக்கும், அதில் பாதி மட்டும் எடுத்து
நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வெள்ளையாக பெருசாக ஊதிரும். அதை வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இந்த பெருங்காயத்தூளை போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து சிப் பண்ணி குடிச்சிருங்க. கொஞ்சம் கொமட்டலாக இருக்கும், வேணால் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அந்த பெருங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஒரு 2 நாள், மிஞ்சி போனால் 3 நாள் ஒரே வேலை மட்டும்தான் எடுக்கணும். உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஃபெரோலிக் ஆசிட் அது வந்து கர்ப்பப்பையை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி பீரியட்ஸை வந்து வெளிப்பட்டுரும். நார்மலாக எங்கள் சித்த மருத்துவத்தில் எல்லா மருத்துவ முறைக்கு முன்னாடியும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பேதி மாத்திரை கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளினிக் வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பீரியட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர், 6 மாதம் ஆயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கனாலும் கூட இந்த பேதி மாத்திரையை கொடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு. ஸோ 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி எடுக்கணுங்கிறது நிச்சயமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை பண்ணினாலே வந்து பீரியட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெகுலர் ஆகிடும், பீரியட்ஸ் ரொம்ப நாள் வராதவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயம், 1 வந்து சரியான நேரத்தில் பேதி எடுத்துக்கிறது, 2வது பெருங்காயத்தை வெந்நீரில் போட்டு சாப்பிட்றது, 3வது சோற்றுக்கற்றாழைய கருப்பட்டியில் போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்றது, 4வது வந்து கருஞ்சீரகத்தை நல்ல முறையில் பதப்படுத்தி எடுத்துக்கிறது, 5வது வந்து சோம்பு குடிநீர் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கிறது. இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நாள் பீரியட்ஸ் வரலன்னா இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.